திருநெல்வேலி பக்கமாக இருக்கீங்கன்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு செமையான ஸ்பாட் பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்க்குறத விட குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய களக்காடு தலையணை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு நீங்கள் திருநெல்வேலி இல்லை, கன்னியாகுமரி நாகர்கோவிலேருந்து வந்தாலுமே பக்கம் தான். நாங்கள் களக்காடு போயிட்டோம். களக்காடில் சாமியை கும்பிட்டுட்டு தான் கிளம்பணும். களக்காடு தலையணை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரதுக்கு ஒரு செமையான ஸ்பாட்டு. முழுக்க முழுக்க களக்காடு தலையணை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டோட கண்ட்ரோலில் இருக்கனால அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவே வச்சுருந்தாங்க. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு களக்காடு பஸ் ஸ்டாண்டு வந்துருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்பு இருக்கிற ரோட்டில் தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் நம்ம போக வேண்டியிருக்கும். இந்த வழியை பொறுத்த வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய வழி எங்கேன்னு கேளுங்க, அந்த வழின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜவகர் தெரு சொல்லுவாங்க. இந்த வழியில் நம்ம போகும்போது எங்கே பார்த்தாலுமே தலையணை போகக்கூடிய வழின்னு சொல்லி போர்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு 2-3 இடத்துல வச்சுருந்தாங்க. அங்கே ரோடு வந்து எங்கேயுமே உங்களுக்கு டவுட் ஆகாது, அந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். காருமே போகலாம், ஏன்னா கார் போகக்கூடிய அளவுக்கு நல்ல ரோடு வசதி இருக்குது. நம்ம இந்த ரூட்டில் போகும்போது அங்கங்கே தண்ணி போயிட்டு இருக்கும். ஒரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்க குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் தூரம் நம்ம போயிட்டோம்னா அடுத்து களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பாக வரும். நம்ம அங்கே வந்து வண்டியை செக் பண்ணி தான் அனுப்பிவிடுவாங்க. நம்ம பிளாஸ்டிக் பொருள் எதுவும் கொண்டு போகக்கூடாது மேலே போகிறதுக்கு. அவங்க கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அங்கே டிக்கெட்டுமே எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆளுக்கு 40 ரூபா டிக்கெட் கேட்பாங்க. அப்புறம் நம்ம கொண்டு போகிற வெஹிக்கிளுக்குமே டிக்கெட் கேட்பாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதா பிளான் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துருங்க. உங்களுக்கு ஹோட்டல்லாம் கிடையாது, ஆனால் மேலே அந்த அருவி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்காங்க ஃபாரஸ்ட்லேருந்து. அங்கே நம்ம டீ பண்ணு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். வண்டியை செக் பண்ணி முடிச்சப்பறம் நம்ம அங்கேருந்து திரும்பவும் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் வெஹிக்கிளை பார்க் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் வரும். நீங்கள் காரை பார்க் பண்ணிங்கன்னா கார் கண்ணாடிலாம் கரெக்டாக அடைச்சிருங்க, ஏன்னா இங்கே அதிகமான குரங்குகள் இருக்குது. பைக்கில் உள்ள பொருள்லாம் வெளியே எடுத்து போட்டுருது. கையில் ஏதாவது பொருள் வச்சிங்கன்னா கொண்டு போயிருங்க. அங்கேருந்து சிறுவர் பூங்கான்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் அந்த பிளேஸ் இருக்குது. இங்கே சின்ன குழந்தைகளோட வந்திருந்தீங்கன்னா விளையாட கூட செய்யலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபாரஸ்டோட கட்டுப்பாடு இருக்கனால இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஒரு பிளாஸ்டிக் பொருள் கூட இல்லை. இங்கே வரவங்களையுமே பார்த்தீங்கன்னா ஷாம்பு சோப்புலாம் போட்டு குளிக்க விட மாட்டாங்க. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் குளிக்க அனுமதிக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி விழக்கூடிய இடத்துல மட்டும் இல்லை, தண்ணி விழக்கூடிய வரக்கூடிய வழி, தண்ணி போகக்கூடிய வழின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே குளிக்கலாம். அதிகமாக தூரம் உள்ளே போய் குளிக்காதீங்க, கொஞ்சம் சேஃபான இடத்துலனு குளிக்க பாருங்கள். நீங்கள் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஒரு 8 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டு. தலையணை அருவி பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பாலம் இருந்தது. இந்த மாதிரி மரப்பாலம் காரையார் டேம் பக்கத்தில் இருந்தது. அந்த பாலத்தில் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளத்தினால கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கனால யாருமே யூஸ் பண்ணலை. நம்ம பக்கத்தில் போட்டோன்னு எடுத்துக்கலாம். தலையணையில் உட்கார்றதுக்கு சீட் வசதி இருக்குது. குளித்து முடிச்சப்பறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் ரூம் வசதி எல்லாமே இருக்குது. நாங்கள் தலையணையை பொறுத்த வரைக்கும் கீழே மட்டும் குளிக்கல, கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி மேலே இருந்து வரக்கூடிய இடத்துலையுமே குளித்தோம். அங்கேயுமே குளிக்க சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி தலையணை அருவிக்கு வந்திருந்தீங்கன்னா வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது தலையணை அருவிக்கு போயிருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள்.